அனைவருக்கும் வணக்கம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக திருவோணமலை வலய கல்வி அலுவலகத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த செயற்திட்டத்தில் வினாத்தால் இரண்டை கலந்துரையாட வந்திருக்கிறேன் முதலாவது வினா பின்வரும் பந்தியினை வாசித்து ஒன்று தொடக்கம் ஆறு வரையான வினாக்களுக்கு விடை தருக புள்ளிமான் ஒன்று தண்ணீர் குடிப்பதற்காக ஏரிக்கு சென்றது அங்கே தண்ணீரில் மிதந்து தத்தளித்துக் கொண்டிருந்த கட்டரும்பை கண்டது கட்டரும்பு புள்ளிமானை பார்த்து தன்னை காப்பாற்றும்படி கேட்டது இறக்கப்பட்ட புள்ளிமான் தன் காலை தண்ணீரில் மிதந்த கட்டரும்பின் அருகில் வைத்தது கட்டரும்பு மானின் காலில் ஏறி கரையேறியது இப்போ ஒரு பந்தி தரப்பட்டிருக்கு இந்த பந்தி தொடர்பான வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ளன முதலாவது வினா புள்ளிமான் தண்ணீர் குடிக்கச் சென்ற இடம் எது ஏரி இரண்டாவது வினா பார்த்தது என்பதை குறிக்கும் ஒத்தகரத்து சொல் ஒன்று தருக பந்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சொல்லைத்தான் நாங்கள் எழுத வேண்டும் அந்த வகையில் இதற்குரிய சரியான விடை கண்டது மூன்றாவது வினா உரந்தகால வினைச்சொல் ஒன்றை தருக வினைச்சொல் என்பது ஒரு வாக்கியத்தில் முற்று பெற்ற ஒரு செயலை குறிப்பதாக அமையும் இது தல் என்ற விகுதியை பெற்று வரும் ஓடுதல் ஆடுதல் பாடுதல் விளையாடுதல் போன்றவற்றை உதாரணமாக குறிப்பிடலாம் எங்களுக்கு வினவப்பட்ட வினா உரந்தகால வினைச்சொல் காலங்களை நாங்கள் மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று உரந்தகாலம் இரண்டு நிகழ்காலம் மூன்று எதிர்காலம் இறந்தகாலம் என்பது ஒரு செயல் நடந்து முடிந்து விட்டால் அதை நாங்கள் இறந்தகாலம் என்று சொல்லுவோம் படித்தேன் விளையாடினேன் ஓடினேன் என்ற சொற்களை உதாரணமாக கொடுக்கலாம் நிகழ்கால வினைச்சொல் என்பது ஒரு செயல் நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும் பாடிக்கொண்டிருக்கின்றேன் விளையாடுகின்றேன் ஓடுகின்றேன் கின்று கிரு ஆகிய சொற்பிகுதி பெற்று வருமாக இருந்தால் அது நிகழ்காலத்தை குறிக்கும் எதிர்காலம் என்பது ஒரு செயல் நடக்க போகின்றது என்பதை குறிக்கும் உதாரணமாக விளையாடுவேன் பாடுவேன் ஓடுவேன் என்ற சொற்களை குறிப்பிடலாம் இங்கு உப் உப் என்ற சொல் விகுதி இடம் பெற்று வரும் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா உரந்த கால வினைச்சொல் இப்ப பந்தியில இருக்கின்ற வினைச்சொற்களை நாங்க முதல்ல பார்ப்போம் பந்தியில இருக்க வினைச்சொற்களை நாங்க எவ்வாறு இனம் கண்டுகொள்ளலாம் ஒரு வாக்கியத்துல முற்று பெற்ற காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லாக அமையும் அந்த வகையில் சென்றது கண்டது கேட்டது வைத்தது கரையேறியது என்ற சொற்கள் இப்பந்தியில் இடம்பெற்றிருக்கிற வினைச்சொற்கள் இதுல உரந்த காலத்தை காட்டுகின்ற சொற்களை பார்த்தமாக இருந்தால் இந்த பந்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிற சொற்கள் எல்லாமே வினைச்சொற்கள் எல்லாமே உரந்த காலத்துல தான் இருக்கு அப்ப அந்த வகையில் இதற்குரிய சரியான விடை சென்றது கண்டது கேட்டது வைத்தது கரையேறியது ஆகிய விடைகளை ஏதேனும் ஒன்று எழுதியிருப்பின் சரி அடுத்த வினா பெயரடைமொழி சொல்லை எழுதுக அடைமொழி சொல் என்பது ஒரு சொல்லை வர்ணித்து சொல்றது அடைமொழி சொல் என்று சொல்வோம் இப்ப உதாரணமாக சட்டை என்பது ஒரு பெயர் சொல்லாக இருப்பின் அழகான சட்டை அந்த சட்டையை நாங்க வர்ணித்து சொல்வோமாக இருந்தால் அந்த அழகான என்பதுதான் பெயரடைமொழி சொல்லாக இருக்கும் அடைமொழி சொல்லாக இருக்கும் எங்களுக்கு கேட்கப்பட்டவைனா பெயரடைமொழி சொல் அப்ப இந்த பந்தியில இடம்பெற்றிருக்கிற பெயர் சொற்களை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம்னால் மான் கால் தண்ணீர் போன்றவை அந்த பந்தியில இடம்பெற்றிருக்கிற பெயர்ச்சொற்கள் அப்ப அதுல எந்த பெயர்ச்சொல்லை அழகுபடுத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தால் மான் புள்ளி மான் மான் என்பதை அழகுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த வினாவுக்குரிய சரியான விடை புள்ளி அடுத்த வினா சினைப்பெயர் ஒன்றை தருக நாங்கள் பெயர்ச்சொற்களை ஆறு வகையாக வகைப்படுத்த முடியும் ஒன்று பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் குணப்பெயர் சினைப்பெயர் தொழிற்பெயர் என்ற வகையில நாங்க பெயர்ச்சொற்களை வகைப்படுத்த முடியும் சினைப்பெயர் என்பது ஒரு உறுப்பை சொல்லுவது உதாரணமாக எங்களது உடலை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் உடலில் இருக்க உறுப்புகள் கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் உடலில் காணப்படுகின்ற உறுப்புகள் இது சினைப்பெயர் ஆகும் அதே போல் ஒரு தாவரத்தை எடுத்துக்கொண்டோமானால் தாவரத்தில் உள்ள பூ காய் பழம் மொட்டு இதெல்லாம் தாவரத்தினுடைய சினைப்பெயர்களாக கொள்ளப்படும் அந்த வகையில் இந்த வினாவுக்கான சரியான விடை கால் என்பதாகும் அடுத்த வினா தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த பிராணி எது கட்டரும்பு அடுத்த வினா
பொருளை தெளிவு செய்து அதன் கீழ் போடிடுக. சில சந்தர்ப்பங்களில் தெளிவு செய்து எழுதுக என்றும் வரும். அப்ப நாம கேள்விகள் தரும்போது அந்த கேள்விகளை சரியாக கிரகித்து வாசிக்க வேண்டும். ரைட். முதலாவது வினா, கந்தன் கோடாளி கோடரியை குளத்தில் போட்டான். கோடாளி கோடரி இந்த சொற்களுக்கிடையான தொடர்பு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் அமைய பெற்றிருக்கு. கோடாளி என்பது பேச்சு வழக்கில் சொல்லப்படும், கோடரி என்பது எழுத்து வழக்கில் சொல்லப்படும். அப்ப இதற்குரிய சரியான விடை கோடரி. கந்தன் கோடரியை குளத்தில் போட்டான். இரண்டாம் வினா, தண்ணீர் தாகத்திற்கு இளநீர் குடிப்பது நல்லது. இதுவும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் அமைய பெற்றிருக்க சொற்கள். அப்ப இதற்குரிய சரியான விடை இளநீர். தண்ணீர் தாகத்திற்கு இளநீர் குடிப்பது நல்லது. அடுத்ததுனா, தொடர்புகளை இனம் கண்டு சரியான விடையின் கீழ் கோடிடுக. முதலாவது வினா, ஆடு கத்தும் போல எருது. ஆடு கத்தும் இந்த சொற்களுக்கிடையான தொடர்பு ஒலிமரபு சொல். ஆடு எவ்வாறு சத்தமிடும் என்பதற்கான ஒலிமரபு சொல் கத்தும். அதே போன்று எருதும் உடைய ஒலிமரபு சொல் முக்காரமிடும். இதற்குரிய சரியான விடை முக்காரமிடும். அடுத்த வினா, பலா கன்று போல பெனை. பலாவினுடைய இளையது இளமை பெயர் கன்று. அதே போல பனையினுடைய இளையது நாங்கள் என்ன சொல்லுவோம், வடலி. இதற்குரிய சரியான விடை வடலி. அடுத்த வினா, பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்க. முதலாவது, காற்றுள்ள போதே. இந்த இடவெளியில வர வேண்டிய சொல் தூற்றிக்கொள். இந்த பழமொழிக்கான கருத்து சந்தர்ப்பத்தை தவறவிடக் கூடாது. இந்த காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்ற பழமொழிக்கான ஒத்த பழமொழி வேறு என்ன சொல்லலாம், அலை மோதும் போதை தலைமுழுக்கு என்பது இதற்குரிய ஒத்த பழமொழி சொல்லாக இருக்கும். அடுத்தது, உள்ளளவும் இணை. இதற்குரிய சரியான விடை உப்பிட்டவரை உள்ளளவும் இணை. இதற்குரிய கருத்து நாங்கள் எப்போதும் நன்றியை மறக்க கூடாது. அடுத்த வினா, விடுகதைக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்க. முதலாவது, தலையிலே கிரீடம் வைத்த தங்க பழம் அது என்ன, அன்னாசி பழம். அடுத்த வினா, வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ அது எது, சிரிப்பு. அடுத்த வினா, பின்வரும் வாக்கியங்களில் உள்ள எழுவாய் பயனை சொற்களை எழுதுக. ஒரு வாக்கியமானது எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் அடைமொழி சொற்கள் கொண்டு அமைந்திருக்கும். இந்த வாக்கியங்கள்ல நாம பயனிலை எப்படி கண்டுபிடிக்கிறது என்றால், ஒரு வாக்கியத்துல முற்று பெற்ற வினை சொல் அது காலத்தை காட்டுவதாக இருப்பின் அதை நாங்கள் பயனிலை சொல் என்று சொல்லுவோம். இப்ப உதாரணமா முதலாவது வாக்கியத்தை பாருங்கோ, பூனை பாலை குடித்தது. இதுல முற்று பெற்று வர வினை சொல் எது, குடித்தது. இது காலத்தை காட்டும். அப்ப அந்த வகையில இந்த வாக்கியத்துல இடம்பெற்றிருக்க பயனிலை சொல் குடித்தது. எழுவாய என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்றால், எது யார் எவை என்ற வினாக்களை கேட்பதன் மூலம் நாங்கள் எழுவாய கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த வாக்கியத்துல பயனிலையை கண்டுபிடிச்சாச்சு, குடித்தது. அப்ப எது பாலை குடித்தது என்ற வினாவை கேட்கும் போது அதற்குரிய விடை என்னவாக இருக்கும், பூனை. அப்ப இந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் பூனை, பயனிலை குடித்தது. அடுத்த வாக்கியம், தம்பி பந்தை அடித்தான். இந்த வாக்கியத்துல முற்று பெற்று வர வினை சொல் அடித்தான். அப்ப பயனிலை அடித்தான். ஜார் பந்தை அடித்தான் தம்பி. அப்ப இந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் தம்பி, பயனிலை அடித்தான். அடுத்த வினா, பின்னரும் சொற்களுக்குரிய ஒத்த சொல்லை தருக. முதலாவது, உண்மை. உண்மைக்கான ஒத்த கருத்து சொற்கள் மெய், சத்தியம், வாய்மை. அடுத்தது, அறிவு. இதற்கான ஒத்த கருத்து சொல் ஞானம். அடுத்த வினா, பின்வரும் சொற்களுக்குரிய எதிர்ச்சொல்லை தருக. முதலாவது, ஞாபகம். ஞாபகத்திற்கான எதிர்கருத்து சொல் மறதி. இரண்டாவது, ஏற்றுமதி. ஏற்றுமதிக்கான எதிர்கருத்து சொல் இறக்குமதி. அடுத்த வினா, பின்வரும் பாடலடிகளை பூர்த்தி செய்க. தின்ன தின்ன இனிக்கும், திகட்டிடாத நொங்கு. அடுத்த வினா, பின்வரும் ஆங்கில சொற்கள்
கொள்ளக்கூடிய தமிழ் கருத்தினை தருக. F I S H fish fish என்பதுக்குரிய தமிழ் பதம் மீன். இரண்டாவது E Y E S eyes இதற்குரிய தமிழ் பதம் கண்கள். இல்ல கண்ணுகள் இருந்தால் பிழை, ஏனெனில் S என்பது ஆங்கிலத்தில் ப்ளூரல் பன்மை வடிவத்தை கொடுக்கும். அப்ப நாங்க எழுதும் போது கண்கள் என்று எழுதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்ததுனா பின்வரும் தமிழ் கருத்துக்கான ஆங்கில பதத்தினை எழுதுக. முதலாவது புத்தகம் B W O K book. இரண்டாவது நூலகம் L I B R A R Y library. அடுத்ததுனா பின்வரும் சொற்கள் சிங்களத்தில் கூறப்படும் விதத்தினை தமிழில் எழுதுக. முதலாவது கதிரை, இதற்குரிய சரியான விடை புட்டுவ. இரண்டாவது பாடசாலை, இதற்குரிய தமிழ் பதம் சிங்கள பதம் பாசல. அடுத்ததுனா பின்வரும் சிங்கள சொல்லின் தமிழ் கருத்தினை எழுதுக. முதலாவது வாடி வெண்ண, இதற்குரிய தமிழ் பதம் இருங்கள் அல்லது உட்காருங்கள். அடுத்ததுனா ஒயாகி வயசு கீயது, ஒயாகி உங்களது வயசு வயது கீயது எத்தனை, அதை இரண்டு வரும் உங்களது வயது எத்தனை. அடுத்ததுனா வீதி ஒழுங்கை கடைபிடிப்பது சிறந்தது என்பதை கருத்தில் கொண்டு ஐந்து சொற்களுக்கு குறையாத மூன்று வாக்கியங்கள் எழுதுக. எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருத்தல் வேண்டும். ஒரு தலைப்பு தந்து மூன்று வாக்கியங்கள் எழுதும் போது ஒரு வாக்கியத்திற்கு இரண்டு புள்ளிகள் வீதம் மூன்று வாக்கியத்திற்கு ஆறு புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப நாம ஒரு வாக்கியத்துல முழுமையாக இரண்டு புள்ளிகள் எடுக்க வேண்டுமாக இருந்தால் சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது தலைப்பை முதலாவது வாக்கியத்துல மட்டும்தான் நாங்க பயன்படுத்தணும். மிகுதி ரெண்டு மூன்று வாக்கியங்களை நாங்க அந்த தலைப்பை பயன்படுத்த முடியாது. இரண்டாவது விடயம் எழுவாய் பயனிலை தொடர்புகள் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவது நிறுத்தற் குறிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். முற்றுப்புள்ளியிட வேண்டிய இடத்துல முற்றுப்புள்ளி போட்டு எழுதப்பட வேண்டும். நான்காவது விடயம் ஐந்து சொற்களுக்கு குறையாமல் எழுதப்பட வேண்டும். ஐந்தாவது விடயம் எழுத்து பிழைகள் இல்லாமல் நீங்கள் அந்த வாக்கியத்தை எழுத வேண்டும். இவ்வாறு எழுதியிருப்பின் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் முழுமையாக கொடுக்கப்படும். இப்ப எங்களுக்கு தரப்பட்டிருக்க தலைப்பு வீதி ஒழுங்கை கடைபிடிப்பது சிறந்தது. நாங்க ஏன் வீதி ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும்? ஒன்று, விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். ரெண்டு, வீதி ஒழுங்கை கடைபிடிப்பதால பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் எங்களது பயணங்களை செய்ய முடியும். ரைட். அடுத்தது நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா வீதி ஒழுங்கை கடைபிடிக்காததால நேர விரயம் அதிகமாக ஏற்படும். அப்ப நாம வீதி ஒழுங்கை கடைபிடிப்பதால நேர விரயம் மட்டுப்படுத்தப்படும். அப்ப இந்த விடயங்களை கொண்டு நீங்க வாக்கியங்கள் எழுதிருப்பி. சரி, அடுத்ததுனா இதோட தமிழ் பகுதி முடிவுற்று தொடர்ச்சியாக கணித பகுதி. முதலாவது வினா 4508 இலக்கம் 5 குறிக்கும் பெருமானம் ஜாது. இப்ப நாங்க கணிதத்துல எண் விளக்கம் என்ற பாடத்துல பெரியவன் மிகச்சிறியவன் எண் பெயர் எழுதுறது, எண் குறியில் எழுதுறது, எண் சட்டத்தில் எழுதுறது, ஏறு வரிசை இறங்கு வரிசை என்ற வகையில நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு கேட்கப்பட்டது பெருமானம். ஒரு இலக்கம் இருந்தா அந்த இலக்கத்துல இடப்பெருமானம் பெருமானம் இருக்கும். அதை என்னென்று செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த இலக்கத்தை நாங்க எழுதுறோம் 4508. இப்போ ஒவ்வொரு இலக்கமும் எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய பெருமானம் என்னன்னு பார்ப்போம். எட்டு எந்த இடப்பெருமானத்தை கொண்டது, ஒன்றுக்கள் என்ற இடப்பெருமானத்தை கொண்டது. அப்ப ஒன்று தர எட்டு, எட்டு என்ற பெருமானத்தை அது பெற்றுக்கொள்ளும். இரண்டாவது பூஜ்ஜியம் எந்த இடப்பெருமானத்துக்குரியது, பத்துகள் என்ற இடப்பெருமானத்துக்குரியது. அப்ப பத்து தர பூஜ்ஜியம், பூஜ்ஜியம். பூஜ்ஜியத்தை எந்த இலக்கத்தால பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான் வரும். அப்ப இதற்குரிய இதனுடைய பெருமானம் என்னது, பூஜ்ஜியம். அடுத்தது ஐந்து எந்த இடத்துல இருக்கு, நூறுகள் என்ற இடத்துல இருக்கு. அப்ப நூறு தர ஐந்து, ஐநூறு என்ற பெருமானத்தை இது பெற்றுக்கொள்ளும். அடுத்தது நான்கு, நான்கு எந்த இடத்துல இருக்கு, ஆயிரத்துல. அப்ப ஆயிரம் தர நான்கு, நான்காயிரம் என்ற பெருமானத்தை பெற்று வரும். எங்களுக்கு கேட்கப்பட்ட வினா என்னது, 4508 இலக்கம் ஐந்தை குறிக்கும் பெருமானம் ஜாது. இலக்கம்
ஐந்தை குறிக்கும் பெருமானம் என்னது? ஐநூறு. ஐநூறு நடுநிப்பி சரி. அடுத்த வினா, ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது எனும் எண் பெயரில் எண்குறியை எழுதுக. எண்குறி என்பது இலக்கத்துல எப்படி எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நாங்க செய்யறதுக்கு ஒரு இலகு பண்ணி முதல்ல நாங்க இடப்பெருமானத்தை போட்டுக் கொள்வோம். ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரம் என்று இடப்பெருமானத்தை போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு இடப்பெருமானத்திலையும் இந்த எழுப்பெயரை பிரதியிட போறோம். ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது என்ற எண்பெயரில் ஒன்றுக்கள் இடப்பெருமானத்தை குறிக்கிற சொற்களும் இருக்குதான்னு பார்ப்போம். ஒன்றுக்கள் என்ற இடப்பெருமானத்துல வரக்கூடிய இலக்கங்கள் பெருமானங்கள் வந்து பூஜ்ஜியம் தொடக்கம் ஒன்பது வரையான எண்கள் தான் ஒன்றுகள் என்ற இடத்துல வரும். பத்துகள் என்ற இடப்பெருமானத்துல பத்து தொடக்கம் தொண்ணூறு வரையான இலக்கங்களை கொண்ட பெருமானம் பத்துகள் என்ற இடப்பெருமானத்துல வரக்கூடும். இங்க இரண்டு இலக்கங்கள் காணப்படும். அடுத்து நூறுகள் என்ற இடப்பெருமானத்துல நூறு தொடக்கம் தொள்ளாயிரம் வரையான எண்கள் பெருமானம் நூறுகள் என்ற இடத்துல வரும். அங்க மூன்று இலக்கங்கள் இருக்கும். அடுத்து ஆயிரங்கள் என்ற இடப்பெருமானத்துல ஆயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரையான பெருமானமுடைய எண்கள் ஆயிரங்கள் என்ற இடப்பெருமானத்துல வரும். இங்கு நான்கு இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரப்பட்டிருக்கிற எண் பெயர் ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது. அங்கு ஒன்றுகள் என்ற இடப்பெருமானத்துக்குரிய சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கா? இல்லை. அப்ப நாங்க ஒன்றுகள் என்ற இடப்பெருமானத்துல பூஜ்ஜியம் என்ற பெருமானம் போட போறோம். இரண்டாவது பத்துகள் என்ற இடப்பெருமானத்துல அந்த சொற்பிரயோகம் பயன்படுத்தப்பட்டிருக்கா? ஓ, முப்பது. அப்ப முப்பது என்ற பெருமானத்துல எண்குறியில போட்டாச்சு. அடுத்து நூறுகள் என்ற சொற்பிரயோகம் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கா? முன்னூற்று. அப்ப இதனுடைய பெருமானம் முன்னூறு. அடுத்து ஆயிரங்கள் என்ற இடப்பெருமானத்துல ஏழாயிரத்து. அப்ப ஏழாயிரம் என்ற பெருமானம் போட்டாச்சு. இப்ப இந்த எண்கள் அவலத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். கூட்டும் போது உங்களுக்குரிய ஒரு இலக்கம் வரும், ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது. இதுதான் இந்த எண்பெயரனுடைய எண்குறியாக இருக்க போகுது. அப்ப இந்த ஏழாயிரத்து முன்னூற்று முப்பது என்பது இவ்வாறு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வினா, இவ்வெண்கோளத்தில் அடுத்து வரும் எண்ணை எழுதுக. இரண்டு, நான்கு, எட்டு, பதினாறு. இவ்வெண்கோளமானது அதிகரித்து கொண்டு செல்லுது. எவ்வாறு அதிகரித்து கொண்டு செல்லுதுன்னு பார்ப்போம். ரெண்டு, நாலு, ரெண்டோட ரெண்டு கூட்டப்பட்டு நான்கு வந்திருக்கு. அப்ப ரெண்டோட ரெண்டை கூட்டினா நான்கு. அடுத்தது நாலோட நான்கை கூட்டி எட்டு பெறப்பட்டிருக்கு. அடுத்து எட்டோட எட்டை கூட்டி பதினாறு பெறப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஒழுங்குகளை தான் இந்த எண்கோளம் அதிகரித்து கொண்டு போகுது. இரண்டு, நான்கு, எட்டு. அப்ப இதனுடைய தொடர்பு என்ன? ரெண்டின் மடங்குகளாக அதிகரித்து கொண்டு போகுது. ஈற்றது நாலு, நாவிரண்டு எட்டு. அப்ப எட்டு என்னது? பதினாறு. அப்ப பதினாறும் பதினாறும் எத்தனை? முப்பத்தி ரெண்டு. அப்ப அடுத்து வரும் எண் என்னவாக இருக்க போகுது? முப்பத்தி ரெண்டு. அடுத்ததுனா, நிறை ஒன்றில் ஐந்து கதிரைகள் உள்ளன. அவ்வாறான ஒன்பது நிறைகளில் உள்ள கதிரைகளின் எண்ணிக்கை. நிறை என்பது வரிசை. ஒரு வரிசையில எத்தனை கதிரை இருக்கு? ஐந்து கதிரை இருக்கு. அதே போல ஒன்பது வரிசையில எத்தனை கதிரை இருக்குன்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? ஐந்து ஐந்தா எண்ணிக்கொண்டு போகிறோம். வரிசை ஒன்றுல ஐந்து, அப்ப வரிசை இரண்டுல எத்தனை? பத்து. பதினைந்து, இருபது, இருபத்தைந்து, முப்பது, முப்பத்தைந்து, நாற்பது, நாற்பத்தைந்து. அப்ப ஒன்பதாவது வரிசையில எத்தனை கதிரை மொத்தமா இருக்க போது? நாற்பத்தைந்து கதிரைகள் இருக்க போகுது. அப்ப நம்மளுக்கு இலகு வழியில போட்டிருக்கேன்னு பாருங்கோ. ஒரு வரிசையில ஐந்து கதிரைப்படி ஐயோண்டு எத்தனை? ஐந்து கதிரம் இருக்க போகுது. அதே போல ஒன்பது வரிசையில ஐந்து கதிரைப்படி ஐயொன்பது எத்தனை? நாற்பத்தைந்து கதிரைகள் இருக்க போகுது. எங்களுக்கு ஒன்ற தந்திட்டு நிறைய கேட்கும் போது நாங்க என்ன செய்ய வேணும்? பெருக்க வேணும். இங்க ஒன்று தந்துட்டு ஒன்பது கேட்டிருக்காங்க. அப்ப ஒன்று தந்து நிறைய கேட்கும் போது நாங்க என்ன செய்ய போறோம்? பெருக்க போறோம். நிறைய தந்து ஒன்று கேட்கும் போது நாங்க அங்க என்ன செய்வோம்? வகுக்க போறோம். இது ஒரு இலகுவான வழி. ரைட். அப்ப இதற்குரிய சரியான விடை என்ன? நாற்பத்தைந்து. அடுத்ததுனா, பின்னரும் உருவில் நிலற்றப்பட்டுள்ள பகுதிக்குரிய பின்னத்தை எழுதுக. உங்களுக்குரிய படம் தந்திருக்காங்க. இதற்குரிய நிலற்றப்பட்ட பகுதிக்குரிய பின்னத்தை எழுத போறோம். முதல்ல இது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு? ஒன்று, ரெண்டு, மூன்று, நான்கு. நான்கு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல எத்தனை பகுதிகள் நிரந்திட்டப்பட்டிருக்கு? ஒன்று. அப்ப இதற்குரிய பின்னம் என்னவாக இருக்கும்? நாளின் மேல் ஒன்று.
பின்னத்தின் போடு பகுதியம் தொகுதி என்று ரெண்டு விடயம் இருக்கு. பகுதியம் என்றது எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு என்பதும், தொகுதியம் என்றது கேட்கப்பட்ட நிலையற்றப்பட்டுள்ள பகுதி. அப்ப நிலையற்றப்பட்ட பகுதி எத்தனை? ஒன்று. அது தொகுதி எண்ணாக அமையும். அப்ப இவ்வாறுதான் நீங்க பின்னம் எழுதப்பட வேண்டும். அப்ப இதுக்கு சரியான விடை நாளின் மேல் ஒன்று. அடுத்ததுனா, உலக வர்த்தக மையம் காணப்படும் நாணயத்தாள் எது? தற்போது இலங்கை நாட்டில் பயன்பாட்டில் இருக்கின்ற நாணயத்தாள்கள் 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய். இந்த நாணயத்தாள்கள் தான் இலங்கையில பயன்பாட்டில் இருக்கிறது. இதுல இந்த நாணயத்தாள்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு குறியீடுகள் இருக்கு. ஒன்று நடனக்காரர்கள் படம், புள்ளி கண்ட படம், குருவி, வண்ணத்து பூச்சி, இந்த படங்கள் அதுல இருக்கும். அந்த வகையில உலக வர்த்தக மையம் காணப்படுகின்ற நாணயத்தாள் எது என்றால், அதுக்குரிய சரியான விடை 500 ரூபாய் நாணயத்தால். அடுத்த வினா, ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள் உள்ளன? இதற்குரிய சரியான விடை 12. அடுத்த வினா, பின்வரும் பொருள் வாங்கக்கூடிய பணத்தை கொடுக்கக்கூடிய முறை ஒன்று தருக. பந்து என்ற பொருள் வாங்க போறோம், அதற்குரிய பொருமானம் 25 ரூபாய். இதை நாங்க எப்படி பணம் மூலம் கொடுத்து வாங்க போறோம் என்றதை பார்ப்போம். இதற்குரிய முறைகள் ஒன்று, 20 ரூபாய் நாணயத்தாளாகவும் 5 ரூபாய் நாணய குச்சிகளாகவும் கொடுத்து வாங்கலாம். என்னோட சந்தர்ப்பம், 2 10 ரூபாய் நாணய குச்சிகளும் 1 5 ரூபாய் நாணய குச்சிகளாகவும் கொடுத்து இந்த பொருளை வாங்க முடியும். இது இல்லாம வேற எந்த சந்தர்ப்பத்துல வாங்க முடியும் என்றால், 1 10 ரூபாய் நாணய குச்சியும் மிகுதி 3 5 ரூபாய் நாணய குச்சிகளாகவும், அல்லது எல்லாமே 5 ரூபாய் நாணய குச்சிகளாக 5 5 ரூபாய் நாணய குச்சிகளாக கொடுத்து நீங்க இந்த பொருளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, எண்ணை 10 ஆல் பெருக்கும் போது வரும் விடை 80 ஆகும். எனி அவன் ஜாது, ஒருவன் இருக்கு, அந்த எண்ணை என்ன செய்ய போறோம், 10 ஆல பெருக்க போறோம். பெருக்கும் போது வர விடை 80. அப்ப இந்த எண்ணுக்கு வச்சிருக்காங்க. அப்ப நாங்க இதுக்கு என்ன செய்வோம்ல, தலைகளான செயற்பாடு. தலைகளான செயற்பாடு என்றால் என்ன என்றால், ஒன்று பெருக்கிறது வந்து தலைகளான செயற்பாட்டுல வகுத்தலாக மாறும். 80 என்ற விடை இருக்குது. தலைகளான செயற்பாடு என்ன செய்ய போறோம், வகுத்தலாக மாற்ற போறோம். அப்ப 80 10 ஆல வகுத்தா என்ன விடை வரும், 8. அப்ப அந்த எண் என்னவாக இருக்க போகுது, 8. அடுத்த வினா, 8 மீட்டர் 45 சென்டிமீட்டர் நீளமுடைய துணியிலிருந்து 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர் நீளமுடைய துணி வெட்டி எடுக்கப்பட்டால் மீதியாக உள்ள துணியின் நீளம் யாது? மீதியாக எஞ்சியது, இடைப்பட்ட வித்தியாசம் என்ற சொற்பிரயோகம் வரும்போது நம்ம கழித்தல் செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். ரைட், பார்ப்போம். துணியின் நீளம் 8 மீட்டர் 45 சென்டிமீட்டர், வெட்டப்பட்ட துணியின் நீளம் 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர், மீதியாக உள்ள துணியின் நீளம் என்ன செய்ய போறோம், கழிக்க போறோம். ரைட், கழித்தால் 5 5 கழித்தால் 0, 4 7 கழிக்க முடியாது, கடன் எடுத்தா 14, 14 7 கழித்தால் 7. இப்ப இங்க ஒண்ண கொடுத்ததால இங்க பெற்று இருக்க போது 7 7 கழித்தால் 3. அப்ப 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர் விடவர். இப்ப நாம அலகு ரீதியா பார்ப்போம், மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டருக்கு கொடுக்க போறோம். அப்போ மீட்டர்ல இருந்து 1 சென்டிமீட்டர் கொடுக்கும்போது எத்தனையா போகும், அங்க 100 சென்டிமீட்டரா போகுமே. 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், அப்ப 100 45 அவ்வளவு 145. அப்ப இப்ப 145 75 கழிக்க போறோம், கழித்தல் எத்தனை, 70. இப்ப நாங்க இங்க இருந்து ஒன்றை கொடுத்துட்டோம் தானே, அப்ப இங்க எத்தனை இருக்க போகுது, 7. அப்ப 7 4 கழித்தால் எத்தனை, 3. அப்ப மீதியாக உள்ள துணியின் நீளம் அவ்வளவு 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர். துணி ஒன்று இருக்கு, அதனுடைய நீளம் அவ்வளவு 8 மீட்டர் 45 சென்டிமீட்டர், ஒரு பகுதி எவற்றம் வெட்டி எடுக்கப்பட்ட துணியின் நீளம் 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர். அப்ப மீதியாக உள்ள துணியின் நீளம் அவ்வளவு 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர், அல்லது 370 சென்டிமீட்டர். கணித பாடத்துல விட எழுதும் போது கட்டாயம் அளவுகள் போடப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த வினா, விமல் காலை 7 மணி தொடக்கம் 8 மணி வரை படித்தான், அவன் படிக்க செலவிட்ட நேரம் எவ்வளவு? அவர் 7 மணிக்கு படிக்க தொடங்கியிருக்க, 8 மணிக்கு படிச்சு முடிச்சிருக்க, அவர் இடைப்பட்ட நேரத்தை கற்றுக்காங்க. இடைப்பட்ட நேரம் நாங்க என்ன செய்யணும்,
வழும். பாப்பம் படித்து முடித்த நேரம் எத்தனை மணி? 8 மணி. படிக்க ஆரம்பித்த நேரம் எத்தனை மணி? 7 மணி. அப்ப படிக்க செலவிட்ட நேரத்தை பார்க்க போறோம். என்ன செய்யணும்? இடைப்பட்ட நேரம்டா கழிக்க போறோம். அப்ப வீட்டுல இந்த வேலை கழித்தால எத்தனை? 1 மணித்தியாலம். அப்ப படிக்க செலவிட்ட நேரம் 1 மணித்தியாலம். அடுத்த வினா, அம்மா பழக்கடை ஒன்றில் 2 கிலோகிராம் 350 கிராம் நிறையுடைய பலாப்பழம் ஒன்றையும் 1 கிலோகிராம் 800 கிராம் நிறையுடைய அன்னாசி பழம் ஒன்றையும் வாங்கினார். இனி இரு பழங்களது மொத்த நிறை யாது? மொத்தம் கூட்டுத்தொகை என்று கேட்டால் நாங்கள் கூட்ட வேண்டும். ரைட். பாப்பம் பலாப்பழம் ஒன்றின் நிறை எவ்வளவு? 2 கிலோகிராம் 350 கிராம். அன்னாசி பழம் ஒன்றின் நிறை 1 கிலோகிராம் 800 கிராம். இரு பழங்களது மொத்த நிறை கூட்ட போகும். 0, 0, 0, 5, 0, 5, 3, 8, 11, 1, 2, 3, 3, 4. அப்ப இரு பழங்களது மொத்த நிறை 4 கிலோகிராம் 150 கிராம் அல்லது 4150 கிராம். அடுத்த வினா, ஒரு போத்தலில் 2 லிட்டர் 700 மில்லி லிட்டர் பழச்சாறு இருந்தது. அதனுடன் 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர் நீரை கலந்து பழப்பானம் தயாரிக்கப்பட்டது. தயாரித்த பழப்பானத்தின் மொத்த அளவு யாது? இங்கே மொத்த அளவு கேட்டிருக்காங்க. அப்ப நாங்கள் கூட்ட போறோம். போத்தலில் உள்ள பழச்சாற்றின் அளவு 2 லிட்டர் 700 மில்லி லிட்டர். கலந்த நீரின் அளவு 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர். தயாரித்த பழப்பானத்தின் மொத்த அளவு கூட்ட போறோம். 0, 0, 0, 0, 0, 7, 5, 12, 2, 1, 2, 3, 5, 5, 1, 6. அப்ப தயாரித்த பழப்பானத்தின் மொத்த அளவு 6 லிட்டர் 200 மில்லி லிட்டர் அல்லது 6200 மில்லி லிட்டர். அடுத்த வினா, பின்வரும் படத்தினை அவதானித்து விடை தருக. உங்களுக்கு படங்கள் தந்திருக்காங்க, அது தொடர்பான வினா. பந்திக்கு கிழக்கு திசையில் அமைந்துள்ளவை எவை? பந்திக்கு கிழக்கு திசை, அப்ப நாங்க எதுக்கு திசை வர போறோம்? பந்திக்கு. பிரதான திசைகள் 4, வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. இந்த பிரதான திசைகளை போட்டுட்டு கேட்ட கேள்வி, பந்திக்கு கிழக்கு திசையில் அமைந்துள்ளவை. அப்ப கிழக்கு திசையில் அமைந்துள்ளவை வீடு, கிணறு. அப்ப அதற்குரிய சரியான விடை வீடு, கிணறு. அடுத்த வினா, மரத்திற்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளவை எவை? மரத்திற்கு தெற்கு திசை, அப்ப நாங்க திசைக்கு மரத்துக்கு கூற போறோம். பிரதான திசைகள் 4 எழுதி போட்டு மரத்துக்கு தெற்கு திசையில் அமைந்திருக்கிறது என்னென்ன? வீடு, கடை. அப்ப அதற்குரிய சரியான விடை வீடு, கடை. இதோட கணித பகுதி நிறைவுற்றது. தொடர்ச்சியாக சுற்றாளர் பகுதி. முதலாவது வினா, மருந்தாக பயன்படும் இலை எது? பலா, கற்பூரவள்ளி, மா. அப்ப நாங்க முதல்ல அந்த இலை கண்ட படத்தை போட்டிருக்கேன் பாருங்கோ. இது பலாவிலை, கற்பூரவள்ளி, இது மாவிலை. இதுல மருந்தாக பயன்படுற இலை எதுவாக இருந்தால்? கற்பூரவள்ளி. அப்ப இதற்குரிய சரியான விடை கற்பூரவள்ளி. நாங்க கற்பூரவள்ளிய சளி தொல்லை அல்லது இருமல் தொல்லைக்கு நாங்க அதை பயன்படுத்துவோம். சளி தொல்லை இருக்கிறவங்க இந்த கற்பூரவள்ளி இலைய சாராக்கி அந்த சாரை பரவுவதன் மூலம் அவங்களோட சளிய நாங்க இல்லாமல் செய்யலாம். அடுத்த வினா, நிறையுணவில் அடங்குவது எது? பால், உறைச்சி, மீன். நிறையுணவுகள் பால், முட்டை. அப்ப இதற்குரிய சரியான விடை பால். அடுத்த வினா, பாதுகாப்பு கவசம் அணிந்து விளையாடும் விளையாட்டு எது? பாதுகாப்பு கவசம் சொல்லப்படுறது ஹெல்மெட். ஹெல்மெட் போட்டு விளையாடும் விளையாட்டு என்னது? உதைப்பந்து, வலைப்பந்து, கிரிக்கெட். அப்ப இதற்குரிய சரியான விடை எது? கிரிக்கெட். அடுத்த வினா, நாம் சுவாசிக்க பயன்படும் வாயு எது? நைட்ரசன், ஆக்சிசன், ஆர்கன். இதற்குரிய சரியான விடை ஆக்சிசன். அடுத்த வினா, சீவுளியை பயன்படுத்தும் தொழிலாளி யார்? மேசன், மீனவன், தச்சன். சீவுளியில படம் இருக்கு, இதை பயன்படுத்துகிற தொழிலாளி யாரு? தச்சன். இதற்குரிய சரியான விடை தச்சன். அடுத்த வினா, பின்வருவனவற்றில் தோற்கருவி எது? நாதஸ்வரம், தபேலா, வயலின். தோற்கரை எனப்படுவது தோளாளி.
செய்யப்படுகிறது. தோட்கருவியுடைய கருவியான செய்யப்படுற இசை உபகரணங்கள் வந்து ஒன்று மேளம், தபேலா, ரபான், உடுக்கை, இவை இதெல்லாம் தோட்கருவியால் செய்யப்படுற உபகரணங்கள், இசைக்கருவிகள். அப்ப இதுக்குரிய சரியான விடை தபேலா. அடுத்ததுனா, தொற்று நோய்கள் பரவும் போது உடனடியாக அறிவிக்க வேண்டியது போலீஸ் அதிகாரிக்கு, அதிபருக்கு, சுகாதார பரிசோதனைக்கு. இதற்குரிய சரியான விடை பொது சுகாதார பரிசோதனைக்கு நாங்கள் அறிவிக்க வேண்டும். அடுத்ததுனா, விசந்தான் கடி நோயினை ஏற்படுத்தக்கூடிய விலங்கு எது? பூனை, ஈ, நுழம்பு. விசந்தான் கடியினை ஏற்படுத்தக்கூடிய விலங்குகள் குரங்கு, நாய், பூனை. அப்ப இதுக்குரிய சரியான விடை பூனை. அடுத்ததுனா, உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு எது? பலாக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு. நாங்கள் உணர உணவுகள் எங்களோட உடலுக்கு ஒவ்வொரு விதங்களில் பயனுள்ளதாக இருக்கு. நாங்கள் தினமும் மூன்று வேளை உணவு உட்கொள்வோம். அந்த மூன்று வேளையில ஏதாவது ஒரு வேளை நாங்கள் கலப்புணவாக உட்கொள்ள வேண்டும். கலப்புணவாக உட்கொள்ளக்கூடிய உணவுகள் இருந்தால், ஒன்று மாப்பொருள் உணவுகள், புரத உணவுகள், விட்டமின் கனி உப்பு உணவுகள், விழிப்புட்டு உணவுகள் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். கார்போஹைட்ரேட் உணவுகள் எங்களோட உடலுக்கு சக்தியை தரக்கூடிய உணவுகளாக இருக்கின்றன. உதாரணமாக சோறு, பிட்டு, இடியப்பம், இதெல்லாம் மாப்பிள்ளை உணவுக்குள்ள வரும். உடலுக்கு வளர்ச்சியை தர உணவுகள் வந்து புரத உணவுகள். இது தாவர புரதம், விலங்கு புரதம் என்ற வகைப்பாட்டில் இருக்கும். தாவர புரதம் என்பதுக்குள்ள பருப்பு, சோயா, அவரை, தானியங்கள் உள்ளடக்கப்படும். புரத உணவுகளுக்குள்ள மீன், இறைச்சி, பால், முட்டை போன்றவற்றை நாங்கள் உள்ளடக்கலாம். அடுத்தது, உடலில் நோயிலிருந்து பாதுகாக்கிற உணவுகளாக விட்டமின் கனிப்புகள் இருக்கு. அதாவது கீரைகள், பழங்கள்லாம் எங்களோட உடலை நோயிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். அப்ப இந்த உணவுகளை உள்ளடக்கிய உணவு வேளையாக நாங்கள் ஒரு உணவு வேளையாவது உட்கொள்ள வேண்டும். கேட்கப்பட்ட வினா, உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு, உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு எது? புரத உணவுகள். அப்ப இந்த மூன்று விடையில எது புரத உணவு? கருவாடு. அப்ப இதற்குரிய சரியான விடை கருவாடு. அடுத்த வினா, வானவில் உள்ள நிறங்கள் எத்தனை? 5, 6, 7. வானவில் இதில் காணப்படுற நிறங்களை நாங்கள் பார்த்தோம்னா, ஆங்கில சொற்களின் முதலாவது எழுத்தை கொண்டு உருவாக்கப்படுகின்ற சொல் தான் இந்த சொல், விப்ஜியோ என்று சொல்றது. இந்த விப்ஜியோ தான் வானவில் காணப்படுற நிறங்கள். வி என்று சொல்லப்படுறது வயலட் நிறம், அது ஊதா நிறத்தையும். ஐ என்றது இண்டிகோ, கருநீல நிறத்தையும். டி என்றது ப்ளூ, நீல நிறத்தையும். ஜி என்றது கிரீன், பச்சை நிறத்தையும். வை என்றது ஜெலோ, மஞ்சள் நிறத்தையும். ஓ ஒரேஞ்ச் என்றது செம்மஞ்சள் நிறத்தையும். ஆ ரெட் என்பது சிவப்பு நிறத்தையும் கொண்ட நிறங்களாகத்தான் இந்த வானவில் காணப்படுது. அப்ப நீங்க இலகுவில மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ஷார்ட் இலகு வழியை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. விச்சியோ அப்ப வானவில் உள்ள நிறங்கள் எத்தனை? 7. அடுத்ததுனா, இலங்கையின் தேசிய இலச்சனையில் காணப்படாத குறியீடு. நாம தேசிய இலச்சனைய இலவச பாடங்களையும் குச்சி நாணயங்களையும் பார்க்க முடியும். சில சந்தர்ப்பங்கள்ல அந்த போலீஸ் அதிகாரிகளின் தொப்பிகளையும் அந்த குறியீடு நீங்க பார்த்துருக்கீங்க. இதுதான் இலங்கையின் தேசிய இலச்சனை. இதுல இருக்கிற ஒவ்வொரு குறியீடுகளும் ஒவ்வொரு கருத்தை கொண்டதாக இருக்கும். இந்த தர்ம சக்கரம், நெற்கதி, பூவிதழ்கள், வாழேந்திய சிங்கம், நிறைக்கலசம், சந்திரன், சூரியன், இதெல்லாம் ஒரு ஒரு கருத்தை கொண்டதாக அமைந்துள்ளது. இவருக்கு கேட்கப்பட்ட வினா என்ன? தேசிய இலச்சனையில் காணப்படாத குறியீடு. நெற்கதி இருக்கு, பூவிதழ் இருக்கு. அப்ப காணப்படாத குறியீடு அரச இல்லை. அரச இல்லையாக இருந்த பார்ப்போம், தேசிய கொடியில தான் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததுனா, நீரில் கரையும் பொருள் எது? உப்பு, கல், பலாப்பிசின். இதற்குரிய சரியான விடை உப்பு. அடுத்ததுனா, தோட்டச் செய்கைக்கு ஏற்ற மண் எது? இருவாட்டி மண், களிமண், மணல் மண். இதற்குரிய சரியான விடை இருவாட்டி மண். களிமண்ல ஏன் தாவரங்கள் வளராதால்? களிமண்ல வந்து வலியூட்டம் துணிக்கின்ற அளவு சிறியதாக இருக்கிறதால அதில் நாங்கள் தண்ணி ஊற்றும் போது தண்ணி என்ன செய்தது? தேங்கி நின்று போது தாவர வேர்கள் என்ன செய்ய போதும்? அழுகி போதும். அப்ப அங்க தாவரங்கள் வளராது. மணல் மண்ணு துணிக்கைகள் பருமன் வந்து பெரிதாக இருக்கிறதால நீர் ஊற்றின உடனே அந்த நீர் உறிஞ்சப்பட்டுவிடும். அப்ப அங்க வேர்களுக்கு நீர் கிடைக்காது. அப்ப அங்கேயும் தாவரங்கள் வளராது. தென்னை மரங்கள் மணல் பிரதேசங்கள்ல வளரும். ஏனென்றால் தென்னை மரத்துக்கு அதிக அளவு நீர் தேவைப்படாது.
பாதையை கண்டுபிடிப்பதற்காக
பயன்படுத்தப்படுகிற உபகரணம் தான் காந்த திசைகாட்டி. இதற்குரிய சரியான முறை காற்று திசைகாட்டி. அடுத்த வினா, கம்பி ஒன்றை முறுக்கவும் வளைக்கவும் உதவும் எளிய பொறி எது? பாக்குவட்டி, கத்தரிக்கோள், குரடு. இதற்குரிய சரியான விடை குரடு. அடுத்த வினா, பின்பகளவற்றில் விலங்குணவு எது? மீன், தானியங்கள், பழங்கள். விலங்குணவுன்றது விலங்குகளிலிருந்து பெற்றுக்கொள்கின்ற உணவுகள். இந்த குறைச்சி, பால், முட்டை, நெய், பட்டர், இதெல்லாம் நம்ம விலங்குகளிலிருந்து பெற்றுக்கொள்கிற உணவுகள். அப்ப இதற்குரிய சரியான விடை எது? மீன். அடுத்த வினா, கரும்பலியால் செய்யப்பட்ட உபகரணம் எது? பீங்கான், கதிரை, அம்மி. இதற்குரிய சரியான விடை அம்மி. அடுத்த வினா, மீனவர் பயன்படுத்தும் உபகரணங்களில் ஒன்று எது? அத்தாங்கு, சவள், கலப்பை. இதற்குரிய சரியான விடை அத்தாங்கு. ஆழம் குறைவான பகுதிகளில் மீன் பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வலையைத்தான் நாங்கள் அத்தாங்குன்னு சொல்லுவோம். அப்ப இதற்குரிய பொருத்தமான விடை அத்தாங்கு. இதுதான் அந்த படம் பிள்ளைகள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த வினா, கால்கள் இல்லாத பிராணி எது? பூரான், மட்டத்தேள், மண்புழு. இதற்குரிய சரியான விடை மண்புழு. அடுத்த வினா, நீரில் வாழும் தாவரம் எது? முதிரை, ஐதரில்லா, பெனை. இதற்குரிய சரியான விடை ஐதரில்லா. அடுத்த வினா, வெள்ளை நிற இரத்தமுடைய பிராணி எது? கள்ளி, முதலை, கரப்பான். இதற்குரிய சரியான விடை கரப்பான். இதோடு இந்த வினாத்தான் நிறைவுற்றது. நன்றி.